गुड मॉर्निंग स्टूडेंट्स इनकी नम्बर 12th स्टैंडर्ड कंप्यूटर साइंस चैप्टर 4 अल्गोरिथमिक स्ट्रेटजीज नम्बर पार्ट 1 वो नम्बर पात अगे वो अल्गोरिथम अब नम्बर पात अद्रम अल्गोरिथम कैरेक्टरिस्टिक्स पणबा नम्बर पात अद अल्गोरिथम एप्ली एल अब वो रे एक्सापल वो काफी प्रिपरेशन इन वो அந்த ஸ்கொயர் ரூட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்த்திருந்தோம். அதுக்கு அடுத்து வந்து அல்காரிதம் உடைய டெஃபினிஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து பிரேப்பர் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து அல்காரிதமுக்கும் புரோகிராமுக்கும் உள்ள என்ன வேறுபாடுன்றதையும் பார்த்திருக்கோம். அதுக்கு அப்புறம் அல்காரிதம் வந்து எந்த மாதிரியான ஒரு அல்காரிதம் வந்து பெஸ்ட் அல்காரிதம் அப்படிங்கறத நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு பிறகு கடைசியா காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் an அல்காரிதம் இதில ரெண்டு ஃபேக்டர் நம்ம ஒன்னு படிச்சோம். ஒன்னு வந்து டைம் கன்ஸ்ட்ரெயின்ட், இன்னொன்னு வந்து ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட். இப்போ அந்த டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் அண்ட் அந்த ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் அதை பற்றி தான் இப்போ நம்ம கொஞ்சம் எலாபரேட்டாக இந்த செகண்ட் பார்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த செகண்ட் பார்ட்டில் என்ன அப்படின்னா அதே தான் அந்த டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் எந்த அல்காரிதம் வந்து பெஸ்ட்டு சூட்டபிள் அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அதில் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்க போகிறது வந்து ரன்னிங் டைம். நம்ம அந்த ரன்னிங் டைம் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு அல்காரிதமுக்கு வந்து எவ்வளோ ரன்னிங் டைம் ஜாஸ்தி இருக்கா கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறது வந்து அதுதான் ரன்னிங் டைம். இந்த ரன்னிங் டைமை வச்சு தான் நம்ம வந்து மூணு விதமான அசிம்டோட்டிக் நொட்டேஷன்ஸ் நம்ம டெவலப் பண்ணுறோம். அதுதான் பிக் ஓ, பிக் ஒமேகா, பிக் தீட்டா. இந்த மூணையும் நம்ம கிளாஸிஃபை பண்ணி அதனுடைய நெக்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து எது வந்து பெஸ்ட்டு அல்காரிதம் ஆர் எஃபிஷியன்சின்னு பார்க்குறோம். ஸோ அதை கிளாஸிஃபை பண்ணும் போது ஒன்று வந்து பெஸ்ட்டுன்னு சொல்கிறோம், இன்னொன்று வந்து ஒஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறோம், இன்னொன்று வந்து ஆவரேஜ் கேஸ் எஃபிஷியன்சி அப்படின்னு இது பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம முடிஞ்ச பிறகு ஒரு எக்ஸாம்பிள் அதாவது ஒரு அல்காரிதம் உடைய சர்ச்சிங் டெக்னிக்ஸ் வந்து எடுக்கிறோம். அதில் ரெண்டு விதமான சர்ச்சிங் நம்ம பார்க்குறோம். ஒன்று வந்து லீனியர் சர்ச் அப்படிங்கிறது, இன்னொன்று வந்து பைனரி சர்ச் அப்படிங்கிறது. லீனியர் சர்ச் அப்படிங்கிறது ஒவ்வொரு எலிமெண்ட்டாக பார்க்கக்கூடியது வந்து லீனியர் சர்ச்சு. ஒவ்வொரு ஒரு 10 எலிமெண்ட் இருந்ததுன்னா அதை பாதி பாதியாக டிவைட் பண்ணி பார்க்கக்கூடியது வந்து பைனரி சர்ச். இதுதான் நம்ம இப்போ பார்க்கக்கூடியது செகண்ட் யூனிட்ல. வாங்க போலாம். செகண்ட் யூனிட்ல இந்த செகண்ட் யூனிட்ல நம்ம பார்த்தது வந்து ரன் டைம் அப்படிங்கிறது. இந்த ரன் டைம் அப்படிங்கிறது என்ன நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு ஆபரேஷன்ல வந்து அது வந்து கால்குலேட் ஆறது அப்படிங்கிறது. அதாவது நம்ம வந்து 5 இன்ஸ்ட்ரக்ஷனா 10 இன்ஸ்ட்ரக்ஷனா, அதாவது பர் ஆப்ரேஷன் ஒரு ஆப்ரேஷனுக்கு எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அதை வச்சு தான் நம்ம அந்த ரன் டைமுங்கிறத வந்து கால்குலேட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது வந்து அனாலிசிஸ் ஆஃப் அன் அல்காரிதம். இது வந்து எதை டீல் பண்ணுது அப்படின்னா ரன்னிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் டைம். அதாவது இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ் இந்த ரன்னிங் டைமும் எக்ஸிக்யூஷன் டைமும் தான் இந்த வேரியஸ் ஆப்ரேஷன்ஸோட இன்வால்வ்டு இன்வால்மெண்ட் இருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து இன்னைக்கு உட்காந்து படிக்க போகிறோம். இதை என்ன பேசிஸில் இதை வந்து நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பேசிஸ் வந்து அசிம்டோட்டிக் நோட்டேஷன்ஸ் அப்படின்னு பேர். அசிம்டோட்டிக் நோட்டேஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஸ்டேட்மெண்ட் எதை பேஸ் பண்ணி அப்படின்னா இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இதை ரெண்டு பேஸ் பண்ணி தான் இந்த அசிம்டோட்டிக் நோட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறத நம்ம டிசைட் பண்ணுறோம். அது எதை டிசைட் பண்ணுறது அப்படின்னா தேர் ஆர் 3 அசிம்டோட்டிக் நோட்டேஷன்ஸ். இதுக்கு வந்து 3 நோட்டேஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து எதை பேஸ் பண்ணுதுன்னா எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் டைம் காம்ப்ளெக்சிட்டி. நம்ம ஏற்கனவே படித்தோம், அதாவது அனாலிசிஸ் ஆஃப் அன் அல்காரிதம் வந்து டைம் அண்டு ஸ்பேஸ்ன்னு சொல்லி நம்ம படித்தோம். ஆனால் இப்போ நம்ம படிக்க போகிறது வந்து அந்த 3 அசிம்டோட்டிக் நோட்டேஷன்ஸில் வந்து என்னென்னு படிக்க போகிறோம் அப்படின்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் தி அல்காரதம்ஸ். அதில் பிக் ஓ அப்படின்ற ஒரு ஃபஸ்ட்டு அசிம்டோட்டிக் நோட்டேஷன். அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா அப்பர் பவுண்டு அப்படின்னு பேர். அது என்ன எதை டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா த ஒஸ்ட் கேஸ் ஆஃப் அன் அல்காரதம் அப்படிங்கிறது. த ஒஸ்ட் கேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நிறைய அல்காரதம்ஸ் இருக்குது. அந்த அல்காரதம்ஸில் அந்த டைம் எது லெஸ்ஸாக எடுக்குதோ அதை தான் நம்ம வந்து பெஸ்ட் கேஸ்ன்னு சொல்கிறோம், ஒஸ்ட் கேஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறதா நம்ம வந்து ஆவரேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த பிக் ஓஹெச் தி அப்பர் பவுண்டு வந்து நிறைய டைம் எடுக்கிறதுனால அதுக்கு பேர் வந்து ஒஸ்ட் கேஸ் ஆஃப் அன் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறோம்.
அதுக்கு அடுத்தது இன்னொன்று வந்து பிக் ஒமேகா, அது வந்து லோயர் பவுண்டு. இந்த லோயர் பவுண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா த பெஸ்ட் கேஸ் அப்படின்ட்டு அசீவ் பண்ணிக்கிறோம். இந்த ரெண்டுக்கும் நடுவில் இந்த பிக் ஓஹெச்சுக்கும் பிக் ஒமேகாவுக்கும் இன்பிட்வீனில் ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் வந்து பிக் தீட்டா, அதாவது டைட் பவுண்டு அப்படின்னா அது வந்து இந்த பிக் ஓஹெச்சுக்கும் பிக் ஒமேகாக்கும் நடுவில் வர்றதை வந்து என்ன சொல்கிறோன்னா டைட் பவுண்டு. இட் இஸ் அ டைப் ஆஃப் ஆர்டர் நொட்டேஷன் கம்பேரிங் ரன் டைம்ஸ் ஆர் க்ரோத் ரேட்ஸ் பிட்வீன் டூ க்ரோத் ஃபங்க்ஷன்ஸ். எது பிக் ஓவும் பிக் ஓவுடைய ரெண்டு ஃபங்க்ஷனையும் கம்பேர் பண்ணுது. கம்பேர் பண்ணிட்டு என்ன அது த பிக் தீட்டா இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் பிக் ஒமேகா ஓஹெச் அண்டு பிக் ஒமேகா. அடுத்தது வந்து இந்த ஜென்ரல் ரூல்ஸ், இதுக்கு வந்து ரெண்டு ஜென்ரல் ரூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து கான்ஸ்டண்ட்டை வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டில் வந்து கான்ஸ்டன்ட் எல்லாத்துலேயும் வந்து இக்னோர் பண்ணணும். செகண்ட் பாயிண்ட் வந்து இந்த லோயர் ஆர்டர் டேர்ம்ஸ்னு இருக்கு இல்லையா, அதை வந்து இக்னோர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டர் ஆஃப் ஒன் லெஸ் தேன் ஆர்டர் ஆஃப் லாக் என் லெஸ் தேன் ஆர்டர் ஆஃப் என் ஆர்டர் ஆஃப் என் லாக் என் லெஸ் தேன் ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயர் லெஸ் தேன் ஆர்டர் ஆஃப் டூ பவர் என் லெஸ் தேன் ஆர்டர் ஆஃப் என் ஃபேக்டோரி. இதில் வந்து எப்படின்னா இந்த லோயர் டேர்ம்ஸை வந்து நம்ம அப்படியே இக்னோர் பண்ணிவிட்டு வரணும். அதுக்கு அடுத்தது இந்த பிக் ஓ, அதாவது இந்த அப்பர் பவுண்டு அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம். என்னென்ன இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் ஜி ஆஃப் என், அது வந்து என்னென்ன நம்ம டிஃபைன் பண்ணுறோம் எஃப் ஆஃப் என் அப்படின்னா தேர் எக்ஸிஸ்ட் கான்ஸ்டன்ட். ஒரு எஃப் ஆஃப் என் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனில் ரெண்டு கான்ஸ்டன்ட் இருக்குது, அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பேர் வந்து சி அண்டு என் நாட். சச் தட் என்ன கண்டிஷனில் அப்படின்னா f of n less than or equal to g of n for n greater than or equal to n naught. அதோட முடியுது. அதுக்கு ஒரு சின்ன ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். f of n is equal to 5n square plus 2n plus 1. அது வந்து எதை குறிக்குது, நான் சொன்னேன் இல்லையா அந்த இக்னோர் தி கான்ஸ்டன்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதனால் இங்கே என்னது o of n square. அதுக்கு அடுத்தது g of n is equal to n square. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸையுமே வந்து நம்ம என்ன அந்த கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கும் போது இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் அப்படின்ற போது எயிட். அதே மாதிரி f of n அப்படிங்கிறது வந்து என்னது எயிட் என் ஸ்கொயர். அப்போது n வந்து கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு ஒன் அப்படி இருக்கும் போது அப்போது என் நாட் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னது ஒன். இப்போது இதனுடைய கிராஃபு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த c of g of n அது எங்கே இருக்குது, மேலே இருக்குது, எஃப் ஆஃப் என் அப்படிங்கிறது வந்து கீழே இருக்குது. அப்படி இருக்கும்போது அது வந்து என்ன சொல்கிறோம் அப்பர் பவுண்டு, அதாவது அந்த ஜி ஆஃப் என் மேலே இருக்கிறதுனால அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அது வந்து அப்பர் பவுண்ட் அதாவது பிக் ஓஹெச் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது வர்றது வந்து ஒமேகா, அதாவது லோயர் பவுண்ட் அப்படிங்கிறது. ஓ லோயர் பவுண்டுக்கு என்னன்னு டிஃபைன் பண்ணுறோம் ஒமேகா ஆஃப் ஜிஎன் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் என் தேர் எக்ஸிஸ்ட்டு கான்ஸ்டன்ட். அங்கே எடுத்து கான்ஸ்டன்ட் டிசைன் பண்ணோம், அதே மாதிரி தான் இங்கே கான்ஸ்டன்ட்டு சி அண்டு என் நாட்டு. அப்போ சி டாட் சி ஜி ஆஃப் என் லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் என் ஃபார் என் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு என் நாட். அப்போ இங்கே ஃபங்க்ஷன் என்ன டிஃபைன் பண்ணுறோம் எஃப் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் என் ஸ்கொயர் ப்ளஸ் டூ என் ப்ளஸ் ஒன். அது என்னன்னு சொல்கிறோம் ஒமேகா என் ஸ்கொயர். இங்கே வந்து ஜி ஆஃப் என் வந்து இஸ் ஈக்குவல் டு என் ஸ்கொயர். அப்போ சி வந்து என்னது ஃபைவ், என் நாட் வந்து என்னது ஜீரோ. அப்போ இங்கே ஃபைவ் என் ஸ்கொயர் லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் என், என் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ இங்கே வந்து நம்ம கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் என் எங்கே இருக்குது, மேலே இருக்குது, சி ஆஃப் ஜிஎன் எங்கே இருக்குது, கீழே இருக்குது. அதனால் இதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் இது வந்து லோயர் பவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்து வர்றது தீட்டா நோட்டேஷன், அதுக்கு பேர் வந்து டைட் பவுண்ட் அப்படின்றது. இப்போ இந்த டைட் பவுண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டு கான்ஸ்டன்ட் இருக்குது, அதாவது அதனுடைய டெஃபினேஷன் என்ன ஜி ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் என் தேர் எக்ஸிஸ்ட்டு கான்ஸ்டன்ஸு. எத்தனை கான்ஸ்டன்ட்ஸு, ரெண்டு கான்ஸ்டன்ட்டு சிஎன் சி ஒன் அண்டு சி டூ அண்டு என் நாட். அதாவது சி ஒன் ஆஃப் ஜிஎன் லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் என் அண்டு சி டூ ஜி ஆஃப் என் ஃபார் என் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு என் நாட். இப்போ இங்கே வந்து என்னது f of n is equal to 5n square plus 2n plus 1. அப்போ g n of n வந்து ஈக்குவல் டு n square, c1 வந்து என்னது 5, c2 வந்து 8, n நாட் வந்து 1. இப்போது அந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா c1 and c2 வந்து
லோயர் பவுண்ட்லையும் அப்பர் பவுண்ட்லையும் இருக்குது. ஆனால் அந்த எஃப் ஆஃப் என் எங்கே இருக்குது, மிடில் இருக்கிறதுனால இது வந்து என்னது, இட் இஸ் கால்ட் அஸ் இ டைட் பவுண்டு. அதே மாதிரி இங்கே வந்து இந்த லாகரிதமிக் டைம், நிறைய லாகரிதமிக் டைமோடைய கிராஃப் வந்து இங்கே இருக்குது. அதில் வந்து பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து என் ஸ்கொயர் இருக்குது, அப்புறமா என் இருக்குது, அப்புறமா லாக் ஆஃப் என் இருக்குது. ஸோ இது எது பேஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னால், இந்த லாக் ஆஃப் டூ இஸ் ஈக்குவல் டு என்னது, லாக் ஆஃப் டூ பவர் டூ ஒன் அப்படிங்கிறது. லாக் ஆஃப் 1024ன்றது என்னது, லாக் ஆஃப் டூ 1024 இஸ் ஈக்குவல் டு 10. வென் கம்பேர்ட் டு த ஃபங்க்ஷன்ஸ் என் அண்ட் என் ஸ்கொயர், ரெண்டு கிராஃப் இருக்கு பாருங்க, என் அண்ட் என் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அப்போ அது என்னது, லாக் ஆஃப் என் க்ரோஸ் வெரி ஸ்லோலி. அப்போ என் ஸ்கொயர் வந்து என்னது, அதனுடைய கிராஃப் அது என்ன ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும். தேர்ஃபோர் logarithmic time implies that algorithm's running time is proportional to the logarithm of the input size. அதாவது ப்ரொபோர்ஷனலாக இருக்குது, இது இன்க்ரீஸ் ஆனால் அதுவும் இன்க்ரீஸ் ஆகிறது. அதுக்கு அடுத்தது இன்னொரு கிராஃபு, எது பெஸ்ட்டு கிராஃபு, எது பெஸ்ட் அப்படின்றது இங்கே ஒன்று இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் ஒன் அது வந்து பெஸ்ட் அப்படின்னு, ஆர்டர் ஆஃப் ஒன் வந்து பெஸ்ட்டு அப்படின்னா என்னன்னா, இந்த ஃபஸ்ட்டு சர்ச் அப்படிங்கிறது வந்து ஆர்டர் ஆஃப் ஒன் வந்து பெஸ்ட். அதுக்கு அடுத்தது ஆர்டர் ஆஃப் லாக் ஆஃப் என் அது வந்து குட், ஆர்டர் ஆஃப் என் அது வந்து ஃபேர், அப்புறமா ஆர்டர் ஆஃப் என் லாக் என் அப்படிங்கிறது வந்து பேடு. அதுக்கு அடுத்தது ஆர்டர் ஆஃப் என் ஃபேக்டோரியல், ஆர்டர் ஆஃப் சி பவர் என், ஆர்டர் ஆஃப் என் பவர் சி, இது எல்லாமே வந்து ஒஸ்ட்னு சொல்கிறோம். எதற்கு, ஃபார் த ரன்னிங் டைம் காம்ப்ளெக்சிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிக் ஆஃப் ஓ, அதாவது தி அப்பர் பவுண்டு. அதுக்கு அடுத்தது இங்கேயும் இன்னொரு இது, த ஆர்டர் ஆஃப் ஒன் கீழே ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால அது வந்து இட் இஸ் த பெஸ்ட்டு, ஆர்டர் ஆஃப் லாக் என். அதுக்கு அடுத்தது, அதுக்கு அடுத்தது வந்து ஆர்டர் ஆஃப் என். ஸோ எதெல்லாம் வந்து ஸ்டீப்பாக போகுதோ அது எல்லாமே அண்டர் த ஒஸ்ட்டு கேசஸ். அதுக்கு அடுத்தது த பெஸ்ட்டு ஒஸ்ட் அண்ட் ஆவரேஜ் கேஸ் எஃபிஷியன்சி, எப்படி நம்ம இதை வந்து கம்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த பெஸ்ட் கேஸ் அப்படின்றத எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, இஃப் த ஃபஸ்ட் எலிமெண்ட் இன் த லிஸ்ட் மேட்சஸ் வித் அ கீ எலிமெண்ட் டு பி சர்ச்ட் இன் த லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஸோ ஒரு எலிமெண்ட்டை வந்து சர்ச் பண்ணும் போது ஃபஸ்ட்டே அந்த எலிமெண்ட்டை வந்து சர்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து த பெஸ்ட் கேஸ் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல அதனுடைய இதை எக்ஸ்பிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் அப்படின்னா, த எஃபிஷியன்சி இன் திஸ் கேஸ் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் ஆர்டர் ஆஃப் ஒன் ஆஸ் ஒன்லி ஒன் கம்பேரிசன் இஸ் இன்அஃப். ஒரே கம்பேரிசனில் அந்த எலிமெண்ட்டை வந்து சர்ச் பண்ணதுனால அது வந்து இட் இஸ் த பெஸ்ட் கேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பெஸ்ட் கேஸ் எஃபிஷியன்சி, இங்கே ஒரு நம்பர் இருக்குது 23, 17, 5, 90, 20, 12, 44, 38, 84, 77, 7 இருக்குது. இந்த நம்பரில் நம்ம எதை, அடுத்தது வந்து இண்டெக்ஸ் வேல்யூ 0, 1, 0 to 9 வரைக்கும் இருக்கிறது. நம்ம என்ன நம்பர் சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த சக்ஸஸ்ஃபுல் சர்ச் எந்த நம்பரை நம்ம சர்ச் பண்ணுறோம், 23. அந்த 23 எங்கே இருக்குது, இண்டெக்ஸ் வேல்யூ 0 இருக்குது, அதாவது ஃபஸ்ட்லேயே இருக்குது. அப்போது ஃபஸ்ட்லேயே இருக்கிறதுனால அது வந்து ஃபவுண்டு. ஏன் அது வந்து பெஸ்ட் கேஸ் எஃபிஷியன்சி அப்படின்னா, ஃபஸ்ட் கேஸ்லேயே அது வந்து அந்த நம்பரை சர்ச் பண்ணதுனால இட் இஸ் கால்ட் ஆஸ் எ பெஸ்ட் கேஸ் எஃபிஷியன்சி. ஸோ பெஸ்ட்டு சர்ச் ஆஸ் இட் இஸ் த ஃபஸ்ட்டு எலமெண்ட். அதுக்கு அடுத்தது வர்றது வந்து பெஸ்ட் ஒர்ஸ்ட் அண்ட் ஆவரேஜ் கேஸ் எஃபிஷியன்சி அப்படின்றா, அதாவது ஒர்ஸ்ட் கேஸ். த ஒர்ஸ்ட் கேஸ் அப்படின்னு எப்படின்னா, இஃப் த கம்ப்ளீட் லிஸ்ட் இஸ் சர்ச்ட் அண்ட் த எலமெண்ட் இஸ் ஃபவுண்ட் ஒன்லி அட் த எண்ட் ஆஃப் த லிஸ்ட் ஆர் நாட் ஃபவுண்ட், அது வந்து என்னது, இட் இஸ் த ஒர்ஸ்ட் கேஸ். அதாவது இஃப் இட் இஸ் த கம்ப்ளீட் லிஸ்ட்டை சர்ச் பண்ணியிருந்தாலும் ஃபவுண்ட் ஒன்லி அட் த எண்டு, கடைசியில் இருக்கக்கூடிய இடத்துல கண்டுபிடிச்சாலும், ஆர் அந்த நம்பரை வந்து சர்ச்சே ஆகலை அப்படின்றனாலும், இந்த ரெண்டு கேஸஸுமே வந்து என்னது, என் டைம்ஸ் சர்ச் ஆகிறது ஆர் என் டைம்ஸ் சர்ச் பண்ணியும் கிடைக்கல அப்படிங்கிறது. ஸோ இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம், ஆர்டர் ஆஃப் என். அதனால் இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், த ஒஸ்ட்டு கேஸ் அப்படிங்கிறோம். த எஃபிஷியன்சி இன் திஸ் கேஸ் இஸ் எக்ஸ்பிரஸ் அஸ் ஆர்டர் ஆஃப் என் பிகாஸ் என் கம்பேரிசன் இஸ் ரிக்வயர்ட் டு கம்ப்ளீட் த சர்ச், அதனால் இட் இஸ் ஒஸ்ட் கேஸ். அதுக்கு அடுத்தது இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருவோம், நம்பர் 23, 17, 5, 90, 12, 44, 38, 84, 77, 7. அதோடய இண்டெக்ஸ் வேல்யூ வந்து ஃப்ரம் 0 to 9 இருக்குது. இப்போ நம்மளுடைய சக்ஸஸ்ஃபுல் சர்ச் வந்து என்னது, சர்ச் நம்பர் என்னது, 7. அது எங்கே இருக்குது, லாஸ்ட்டில் இருக்குது. அந்த லாஸ்ட்டில் இருக்குது இருந்தாலும் அது வந்து ஃபவுண்டு தான், பட் இருந்தாலும் அந்த ஃபவுண்ட் இருந்தனாலும்
எத்தனை தடவை அது வந்து சர்ச் ஆகுது? என் டைம்ஸ். ஆர் இங்கே வந்து என்னது, 9 times அது வந்து சர்ச் ஆகுது, அதாவது 10 times அது சர்ச் ஆகுது. அதனால இட் இஸ் கால்ட் அஸ் ஒர்ஸ்ட் கேஸ். இன்னொரு இது இன்னொன்று என்னன்னா, சப்போஸிங் அந்த நம்பர் கிடைக்கவே இல்லை அப்படின்னாலும் அது வந்து இட் இஸ் த ஒர்ஸ்ட் கேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சர்ச் நம்பர் 14, சர்ச் நம்பர் 14 பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்லேயே இல்லை. அப்போ என்ன ஆகும், என் டைம்ஸ் அதை கேல்குலேட் பண்ணாலும் அதனால் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. தேர்ஃபோர் என் டைம்ஸ் சர்ச் பண்ணதுனால அது பேர் வந்து இட் இஸ் த ஒர்ஸ்ட் கேஸ் எஃபிஷியன்சி, நாட் ஃபவுண்ட்னு வரும். அதுக்கு அடுத்தது ஆவரேஜ் கேஸ் எஃபிஷியன்சி ஆப்டெயின்ட் பை ஃபைண்டிங் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கம்பேரிசன்ஸ் ஆஸ் கிவன் பிலோ. என்னது, மினிமம் நம்பர் ஆஃப் கம்பேரிசன், அதாவது ஃபஸ்ட்டு டைம்லேயே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணினது. அதுக்கு அடுத்தது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கம்பேரிசன்ஸ், அதாவது இந்த லாஸ்டில் வந்து அந்த 7 இருந்தது இல்லையா, அது வரைக்கும் இன் கம்பேரிசன்ஸ். அதுக்கு அடுத்தது இஃப் த எலிமெண்ட் இஸ் நாட் ஃபவுண்ட், அந்த எலிமெண்ட்டே வந்து கண்டுபிடிக்க முடியலனா தென் த நம்பர் ஆஃப் கம்பேரிசன் வந்து என்னது, என். ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கம்பேரிசன்ஸ் அப்படின்றது என் பிளஸ் 1/2. அப்போ இதை வந்து நம்ம இந்த ஆவரேஜ் எஃபிஷியன்சின்றதை எப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் தீட்டா. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ரெண்டு ஒரு சர்ச்சிங் டெக்னிக்ஸ் வந்து நம்ம இங்கே ஃபாலோ பண்ணுறோம். அதில் வந்து தி அல்காரிதம் ஃபார் சர்ச்சிங் டெக்னிக்ஸ் என்ன, ஃபஸ்ட்டு வந்து லீனியர் சர்ச்சு, இன்னொன்று வந்து பைனரி சர்ச். அந்த லீனியர் சர்ச் அப்படின்றத எடுத்துரும். அது வந்து லீனியர் சர்ச்னா என்னது, லீனியர் சர்ச்சுக்கு இன்னொரு பேர் என்னது, சீக்வென்ஷியல் சர்ச். இந்த மெத்தட் வந்து த செலக்ட் சர்ச் எலிமெண்ட் வித் ஈச் எலிமெண்ட் இன் த சீக்வன்ஸ் அன்டில் த டிசைட் எலிமெண்ட் இஸ் ஃபவுண்ட் ஆர் த லிஸ்ட் இஸ் எக்ஸாஸ்டட். ஒவ்வொரு எலிமெண்ட்டாக சர்ச் பண்ணிகிட்டே வரும் அன்டில் த கடைசி வரைக்கும். இன் சர்ச் அல்காரிதம் லிஸ்ட் இன் நீட் நாட் பி ஆர்டர்ட், அதாவது இந்த லீனியர் சர்ச்சில் அங்கே இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து சார்ட் பண்ணி ஆர்டர்லாம் இருக்கணும்னு அவசியமே இல்லை, அந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அதனுடைய சூடோ கோட், லீனியர் சர்ச்சோடைய சூடோ கோட் என்ன, ட்ரான்ஸ்வர்ஸ் தி அரே யூஸிங் எனி லூப். ஸோ இது ஒரு லூப்பை போட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம், எத்தனை தடவை நம்ம அந்த லூப்பில் போக முடியுமோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன் எவ்ரி ஐட்ரேஷன் கம்பேர் த டார்கெட்டு சர்ச் கீ, அதாவது ஒவ்வொரு தடவும் நம்ம ஐட்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும், நம்ம எந்த வேல்யூ நம்ம சர்ச் பண்ணோமோ அதை வந்து நம்ம பேஸ் பண்ணிவிட்டு அந்த கரண்ட் வேல்யூவோட லிஸ்ட்டில் இருக்கிறதோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். இஃப் த வேல்யூஸ் மேட்சஸ், அப்படி அந்த டார்கெட் சர்ச் வேல்யூவும் அந்த கரண்ட் வேல்யூவும் அது வந்து மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அதனுடைய கரண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து டிஸ்பிளே பண்ணணும். இஃப் த வேல்யூஸ் டூ நாட் மேட்ச், அப்படி அது வந்து அந்த இந்த கரண்ட் வேல்யூவும் அந்த டார்கெட் சர்ச் வேல்யூ மேட்ச் ஆகலை அப்படின்னா மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட்டு எலிமெண்ட். இஃப் நோ மேட்ச் இஸ் ஃபவுண்ட் அப்படின்னா, அந்த மாதிரி மேட்சிங் வந்து கிடைக்கல அப்படின்னா டிஸ்பிளே த சர்ச் எலிமெண்ட்டு நாட் ஃபவுண்ட். ஸோ இதுதான் வந்து என்னது சூடோ கோட், அதாவது ஒரு ஜென்ரல் சிம்பிள் இங்கிலீஷில் ஒரு அல்காரிதம், அதாவது சூடோ கோட் எப்படி எழுதுன்றது இது ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள். அதுக்கு அடுத்தது வர்றது வந்து லீனியர் சர்ச் அப்படிங்கிறது. இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம், நம்பர் 10, 12, 20, 25, 30. இது வந்து என்னது ஒரு நம்பர். ஸோ இதனுடைய இண்டெக்ஸ் வேல்யூ என்னது, 0. அதுக்கடுத்தது 1, 2, 3, 4. இது வந்து இண்டெக்ஸ் வேல்யூ. இப்போ நம்ம என்ன சொன்னோம், லீனியர் இல்லும் போது என்ன பண்ணோம், ஒவ்வொரு நம்பராக சர்ச் பண்ணணும். அப்போ ஒவ்வொரு நம்பராக சர்ச் பண்ணும்போது 25 வந்து நம்மளுடைய சர்ச் நம்பர் என்னது, 25. ஸோ அந்த 25 வந்து 10 ஈக்குவலான்னு கண்டுபிடிக்கிறோம் ஃபஸ்ட் எலிமெண்ட்டோட. ஸோ இட் இஸ் நோ, அந்த ஓன்றது வந்து 0ங்கிறது இண்டெக்ஸ் வேல்யூ. ஸோ அது வந்து நோ, இட் இஸ் நாட் ஈக்குவல், 25 வந்து இஸ் நாட் ஈக்குவல் டு 10, நோ. அதுக்கு அடுத்தது திரும்ப 25 வந்து எதோட கம்பேர் ஆகுறது, இஸ் ஈக்குவல் டு 12. நெக்ஸ்ட்டில் போகிறது அதனோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 1, அதுவும் வந்து நோ. அதுக்கு அடுத்தது 25 திரும்ப எதோட கம்பேர் பண்ணோம், செகண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ அதனோட வேல்யூ என்னது, 20. ஸோ 25 ஈக்குவல் டு 20. ஸோ அதனோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 2. ஸோ அதுவும் என்ன ஆகுது, இட் இஸ் நாட் மேட்சிங், அதனால அதுவும் நோ. அதுக்கு அடுத்தது 25 வந்து ஈக்குவல் டு 25, அதனோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 3. இப்போ ரெண்டுமே வந்து அந்த சர்ச் வேல்யூ நம்ம கரண்ட் வேல்யூ ஈக்குவலாக இருக்கிறதுனால இங்கே வந்து கண்டிஷன் வந்து என்னது, எஸ் போத் ஆர் ட்ரூ. அப்போ என்னது, த வேல்யூ 25 இஸ் ஃபவுண்ட் இன் த இண்டெக்ஸ் வேல்யூ 3. அதுக்கு அடுத்தது வந்து என்னது, பைனரி சர்ச்.
இந்த பைனரி சர்ச் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு லிஸ்ட்டில் இருக்கிற எலிமெண்ட்டை வந்து நம்ம வந்து ஹாஃபாக டிவைட் பண்ணி சர்ச் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே என்னென்ன நம்பர் இருக்குது, 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 99 இருக்குது. அதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே வந்து இண்டெக்ஸு வேல்யூஸ். இப்போ நம்ம எந்த வேல்யூ சர்ச் பண்ணுறோம், 60 வந்து சர்ச் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுறோம், ஸோ மிட் வேல்யூங்கிறது ஒன்று கண்டுபிடிக்கணும். இந்த மிட் வேல்யூங்கிறது என்னது, லோ வேல்யூ ப்ளஸ்ஸு ஹை மைனஸ் லோ டிவைடட் பை 2. லோங்கிறது என்னது, 0. ஹைங்கிறது வந்து என்னது, 9. இப்போ அங்கே அங்கே போடும்போது என்னது, 0 ப்ளஸ்ஸு 9 மைனஸ் 0 டிவைடட் பை 2. அப்போ என்ன ஆகுது, 9/2. 9/2 உடைய வேல்யூ என்னது, 4.5. அந்த டெசிமல்ஸை வந்து நம்ம இக்னோர் பண்ணணும். அதனுடைய வேல்யூ என்னது, மிட் இண்டெக்ஸ் வேல்யூ என்னது, 4. இப்போ 4 எங்கே வருது, அதனோட கரண்ட் வேல்யூங்கிறது 50 வருது. இப்போ திரும்ப நெக்ஸ்ட் ஹைட்ரேஷன் போகிறது. இப்போது நம்ம என்ன பண்ணோம், பாதியை டிவைட் பண்ணிட்டோம். இப்போ 50 இருக்க இடத்துல வந்து 4 இருக்குது, ஆனால் நமக்கு என்ன வேல்யூ வேணும், 60. திரும்பவும் நம்ம என்ன பண்ணுறோம், திரும்பவும் சர்ச் பண்ணுறோம். ஸோ மிட் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 4, திரும்பவும் வேல்யூ வந்து 50. இப்போ நம்ம கம்பேர் பண்ணுறோம், நம்ம தேட வேண்டிய வேல்யூ என்னது, 60. 60 கிரேட்டர் தென் 50, எஸ் ஆர் நோ? 60 வந்து 50 விட கிரேட்டர். ஸோ எஸ்ங்கிறதுனால என்ன ஆகுது, நம்ம வந்து ரைட் சைடில் மூவ் பண்ணுறோம். ஏன்னா 60 எங்கே இருக்குது, ரைட் சைடு டு 50, அதனால் ரைட் சைடுக்கு மூவ் பண்ணுறோம். இப்போ திரும்பவும் இப்போ மூவ் பண்ணியாச்சு. இப்போ 60, 70, 80, 90, 99, அதனோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்தது 5-9 இருக்குது. இப்போ நம்ம திரும்பவும் மிட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், சர்ச் வேல்யூ வந்து என்னது, 60. ஸோ மிட் இண்டெக்ஸ் வேல்யூ வந்தது லோ ப்ளஸ்ஸு ஹை மைனஸ் லோ பை 2. இப்போ லோ வந்து என்னது, 5. ஹை வந்து என்னது, 9. அப்போது 5 + 9 - 5 / 2, அப்போ என்னது, அதனுடைய வேல்யூ என்னது, 7. அப்போ 7 மிட் வேல்யூ எங்கே இருக்குது, அதனுடைய வேல்யூ என்னது, 80. இப்போ நம்ம திரும்பவும் கம்பேர் பண்ணுறோம், அதாவது 80, நம்ம சர்ச் வேல்யூ என்னது, 60. ஆனால் நம்ம 60 வந்து எங்கே இருக்குது, 60 < 80. எஸ் ஆர் நோ? எஸ். அப்போ எந்த சைடில் இருக்குது, 60 எந்த சைடில் இருக்குது, லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ ஹென்ஸ் சின்ஸ் எலிமெண்ட்ஸ் டு தி லெஃப்ட் சைட் ஆஃப் தி 7. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், அந்த 80 to 99 எலிமினேட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடை மட்டும் செலக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இருக்கிறது நமக்கு வந்து லாஸ்ட்டாக 60, 70, அதனோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 5 and 6. இப்போ திரும்பவும் நம்ம வந்து மிட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ மிட் வேல்யூ என்னது, லோ அண்டு ஹை. ஸோ லோ ப்ளஸ்ஸு ஹை மைனஸ் லோ பை 2. ஸோ என்ன வருது, 5 + 6 - 5/2. ஸோ அது என்னது, 5 + 1/2. ஸோ 5 + 0.5, அதாவது 5.5, இக்னோரிங் த டெசிமல்னு சொன்னேன். ஸோ மிட் இண்டெக்ஸ் வேல்யூ என்னது, இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ 60, அதனுடைய வேல்யூ என்னது, இப்போது 60. நம்ம சர்ச் வேல்யூ என்னது, 60. 60 and is equal to 60, எஸ் ஆர் நோ? எஸ். அப்போ ஹென்ஸ் த சர்ச் வேல்யூ 60 இஸ் இன் த இண்டெக்ஸ் வேல்யூ 5. ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த பைனரி சர்ச்சிங்கில் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதை நீங்கள் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். பைனரி சர்ச்சில் அதாவது 10 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ ரைட் சைடில் வந்து நம்ம மிட் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறோம், லெஃப்ட் சைடில் வந்து நம்ம ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ் அந்த லெஃப்ட் சைடும் அந்த ரைட் சைடையும் நம்ம வந்து டிசைட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு வந்துகிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு எலிமெண்ட்டை. ஃபைனலாக வந்து நமக்கு 60 and 5 வருது. ஸோ அதுதான் நம்மளுடைய சர்ச் வேல்யூ, 60 is equal to 60. ஹென்ஸ் த சர்ச் வேல்யூ 60 இஸ் இன் த இண்டெக்ஸ் வேல்யூ 5. அதுக்கடுத்தது ஒரு சின்ன ஒரு அனிமேஷன். இது நம்பர் 37 வந்து பைனரி சர்ச்சில் கண்டுபிடிக்கிறது. அது இதே மெத்தடு தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மிட் வேல்யூ கண்டுபிடிச்சு லோ அண்டு ஹை. ஸோ அதை கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு வந்து நோன் வரும். 37 is equal to 37, ஒரு தம்பு ப்ரெஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்றைக்கி இந்த சாப்டரில் நம்ம செகண்டு ஹாஃபில் நம்ம பார்த்த மொத்த விஷயத்தையும் ஒரு கன்சாலிடேட்டடாக ஒன்று பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து ரன்னிங் டைம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ரன்னிங் டைம் அப்படின்னா என்ன அப்படின்னா, எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு ஆப்ரேஷனில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம், ஆர் நம்ம ப்ரோக்ராமில் வந்து அல்காரதமில் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து ரன்னிங் டைம் அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து நிறைய ஆப்ரேஷன்ஸ் வந்து அதில் வந்து இன்வால்மெண்ட் இருக்கும், அதை சேர்த்து தான் வந்து நம்ம வந்து ரன்னிங் டைம் அப்படின்றத எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து அல்காரதமிக் நொட்டேஷன்ஸ் அப்படின்ற நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு நம்ம டெஃபினிஷனில் வந்து அல்காரதம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அதாவது
அதனுடைய டைம் அண்டு ஸ்பேஸ் அப்படிங்கிறது தான் இந்த ஃபுல் சாப்டருடைய இந்த இந்த செகண்ட் இதில் நம்ம பார்த்தது. டைம் வந்து எவ்வளோ கன்சியூம் ஆகுது, அதே மாதிரி ஸ்பேஸ் வந்து எவ்வளோ ஆக்கிபை ஆகுது அப்படின்றது, இதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் தி அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மூணையும் வந்து நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம், மூணு நோட்டேஷன்ஸாக வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று வந்து பிக் ஓ அப்படின்றத சொல்கிறோம், அடுத்தது வந்து பிக் ஒமேகா அப்படின்ற டிசைட் பண்ணுறோம், இன்னொன்று வந்து பிக் தீட்டா அப்படிங்கிற. இந்த மூணுக்கும் இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொன்னால், இந்த ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு நம்பரை வந்து ஃபஸ்ட்டிலேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை வந்து பிக் ஓ அப்படின்னு சொல்கிறோம், அதை வந்து நம்ம வந்து பெஸ்ட்டு டைம் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறோம். அதே இது ஒரு நம்பரை வந்து நம்ம வந்து தேடுறோம், ஆனால் அது வந்து கடைசியில் இருக்குது, சம்டைம்ஸ் அந்த நம்பரே வந்து அந்த லிஸ்ட்டில் இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அதை வந்து ஒஸ்ட் கேஸ் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்பிட்வீனில் இருக்கிறது தான் நம்ம வந்து தீட்டா அப்படின்றதும், அதாவது அப்பர் பவுண்டு லோயர் பவுண்டு அப்படின்னு சொல்கிறோம். அப்பர் பவுண்டு அப்படிங்கிறது வந்து இந்த பிக் ஓங்கிறது வந்து அப்பர் பவுண்ட், இந்த பிக் ஒமேகாங்கிறது வந்து லோவர் பவுண்ட். இந்த இன்பிட்வீனில் அப்பருக்கும் லோவருக்கும் நடுவில் இருக்கிறது வந்து நம்ம வந்து அதை வந்து பிக் தீட்டா அப்படிங்கிறோம், அதாவது ஆவரேஜ் எஃபிஷியன்சி கேஸ் ஆஃப் தி அல்காரதம் அப்படிங்கிற நம்ம டிசைட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம எது டிசைட் பண்ணுறோன்னா, ஒரு ஜென்ரல் ரூல்ஸு கான்ஸ்டன்ட் எல்லாமே ஒரு எக்ஸ்ப்ரெஷன்லேருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமா இக்னோர் த லோயர் கேசஸ், அதாவது லோயர் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம அதை டிசைட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா ஒரு லாகோடைய கிராஃப் வந்து பார்த்தோம், அதாவது இந்த காம்ப்ளெக்சிட்டியோடைய கிராஃப் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அப்புறமா இந்த ரன்னிங் டைமோடைய பிக் ஓ அதனுடைய கிராஃப் வந்து பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறமா இந்த ஒஸ்ட்டு கேஸ் அண்டு பெஸ்ட் கேஸ் அண்டு இந்த ஆவரேஜ் கேஸ் அதனுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமா ரெண்டு விதமான சர்ச் நம்ம பார்த்துருக்கோம், ஒன்று வந்து லீனியர் சர்ச், இன்னொன்று வந்து பைனரி சர்ச் அப்படின்னு பார்க்கணும். இப்போ நம்ம அடுத்தது இதிலேருந்து அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து அல்காரதமிக் சார்ட்டிங் டெக்னிக்ஸ் அப்படின்றது. இது பார்த்தது வந்து சர்ச்சிங், நம்ம இனி பார்க்க போகிறது வந்து சார்ட்டிங், அதாவது ஒரு நம்பரை வந்து எப்படிலாம் நம்ம வந்து சார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதும், இன்னொன்று வந்து டைனமிக் ப்ரோக்ராமிங். டைனமிக் ப்ரோக்ராமிங்னா என்ன, அதனுடைய ஸ்டெப்ஸ் என்னெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கு, அதுக்குண்டான எக்ஸாம்பிள் நம்ம எது எடுத்திருக்கோம் அப்படின்னா ஃபிபனாசி சீரீஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். இந்த ஃபிபனாசி சீரீஸ் வந்து எப்படி அந்த டைனமிக் அப்ரோச்சில் வந்து நம்ம அப்ரோச் பண்ணுறோங்கிறது தான் நம்ம வந்து தேர்ட் பார்ட்டில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட். தேங்க்யூ.